பீனட் பட்டர் பண்ணதுக்கு தேவையான பொருள் 500 கிராம் பச்சை கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கோம், அது ஹீட் ஆனதும் நம்ம இந்த வந்து வேர்க்கடலை போட்டுடலாம். ரொம்ப கறியை விடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுடணும். கொஞ்ச நேரம், ஒரு 10 மினிட் வேலை தான். நம்ம இதெல்லாம் வந்து கடையில் வாங்குறதுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுக்கறது நல்லது. ஒரு 15 மினிட் வந்து நல்லா வறுத்துக்கணும். எப்பவுமே வந்து வேர்க்கடலை வந்து பச்சை வாங்குறது தான் நல்லது, அப்போதான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பிரெட்டுக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் போட்டிருக்கேன். நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம், இதில் இந்த கடலையை நம்ம போட்டுடலாம். மூடிட்டு வந்து 3 தடவை பல்ஸ் கொடுக்கணும். 3 தடவை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் 1 நம்பர் இருக்கு, அதில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் இதை வச்சு கிளறி விட்டுடலாம். நம்ம வந்து பிரேக் விட்டு அடிச்சு, நம்ம வந்து 3 வைக்கக்கூடாது, 1 தான் வச்சு பிரேக் விட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரும், அந்த டைமில் நீங்கள் வந்து வேணால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூட நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி ஒரு கண்ணாடி டப்பா எடுத்துக்கிடுங்க, இதில் நம்ம வந்து மாற்றிடலாம். அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பீனர் பட்டர், மறக்காம ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயான பீனர் பட்டர் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.